இது பீனாஸ் கிச்சன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கோவக்காயில் ஒரு வறுவல் செஞ்சு காமிக்க போகிறேன். நான் வந்து ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீளவாக்கலும் உங்களுக்கு விருப்பமானபடி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். சூப்பரான ஒரு வறுவல் செஞ்சு காமிக்க போகிறேன். பாருங்கள், கோவக்காய் 1/4 கிலோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை 1 கொத்து எடுத்து வச்சுருக்கேன். கடுகு 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சாம்பார் பொடி. நான் வந்து உங்களுக்கு முதலே இது சொல்லியிருக்கேன், அன்னபூர்ணா சாம்பார் பொடின்னு. அது 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் வந்து 10-20 சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தனியா பவுடர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டு தேவைக்கேற்ப எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் வந்து இந்த ஆனியன், இந்த ஜீரகம், இந்த தனியா பவுடர் எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒரு 1:2 அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள் வியூவர்ஸ், ஸ்டவ் பற்ற வச்சு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 20 எம்எல் வந்து ஆயில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க. கடையை போட்டு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பில் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் 1:2 அரைச்சி வச்சுருக்கிற ஆனியனை போட்டுக்கிறேங்க. ஆனியன், ஜீரகம், அப்புறம் வந்து தனியா பவுடர் போட்டு 1:2 அரைச்சி வந்துருக்கேன். இதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லாவே வணக்கிக்கலாம். நல்லா வணக்கிக்கலாங்க. ஒரு 2 மினிட்ஸ் வணக்கிக்கலாம். பாருங்கள் வியூவர்ஸ், அந்த 1:2 நான் அரைச்சி வச்ச ஆனியன், தனியா பவுடரு, சீரகம் இதையெல்லாம் நல்லா வணக்கிட்டேன். நான் திரும்பவும் ஒரு 20 ml ஆயில் ஊற்றியிருக்கேன். ஏன்னா அடியில் பிடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு உள்ளதை நம்ம போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு வந்து என்றைக்குமே வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, எந்த ப்ராப்ளமும் கொண்டு வராது. ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே எந்த வறுவல் செஞ்சாலும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வயிற்றுக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த கோவக்காயை போடலாம். போட்டு அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வணக்கி கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கலாங்க. பாருங்கள் வியூவர், கோவக்காயை நல்லா ஒரு 1/4 வேக்காடு தான் வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மஞ்சள்தூள், சால்ட்டு, மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து அன்னபூர்ணா சாம்பார். இது வந்து நான் வந்து லாஸ்டில் தான் போடுவேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம தண்ணி தெளித்து கொஞ்சம் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம அதை வேக வச்சிடலாம். ஏன்னா குழந்தைகள்லாம் யாருமே சாப்பிட மாட்டாங்க. நம்ம வந்து கொஞ்சம் வேக வச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு பிசைஞ்சு கூட கொடுத்தலாம், சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்கள் வியூவர்ஸ், கோவக்காயை ஃப்ரை பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் நான் சொன்னேன் இல்லையா, அன்னபூர்ணா சாம்பார் பொடி 1 ஸ்பூன் இதை போட்டு நீங்கள் கிளத்திட்டா போதும். ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டியான பியூட்டிஃபுல்லாக வந்துருக்கு. பாருங்கள், அழகாக சாப்பிட்டுக்கலாம். நல்லா குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்தியும் கூட. இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நீங்கள் இது போல் நீங்கள் நான் வேறு பவுலுக்கு மாற்றிடுறேன்.
டேஸ்ட்ஃபுல்லான ஒரு கோவக்காய் வறுவல் செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் இதே போல் எல்லா இன்க்ரீடியன்ஸும் உங்களுக்கு நான் காமிச்சேன். ஸோ அது போல் இந்த சாம்பார் வந்து, அதாவது நான் அன்னப்பூர்ணா சாம்பார் தூள்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் அது செஞ்சுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த பொடியை யூஸ் பண்ணி இந்த வறுவலை செஞ்சு பாருங்கள். பயங்கர அபாரமான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப காரம் இருக்காதுங்க. நீங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.